வன விலங்குகளை கூண்டில் அடைத்தோ பொது இடங்களில் வைத்தோ வித்தை காட்டக்கூடாது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாக தமிழகத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு விலங்குகள் நல அமைப்பினர் தங்கள் கண்டனங்களை தெரிவித்ததோடு பல்வேறு வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்தனர் இதை எதிர்கொள்ள தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்போதை கொண்டு வந்தது தமிழக அரசு அதன் பின்னர் ஒவ்வொரு முறையும் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு ஜல்லிக்கட்டு நடைபெற்றன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை மாதம் அன்றைய காங்கிரஸ் அரசில் அமைச்சராக இருந்த ஜெய்ராம் ரமேஷ் வனவிலங்குகளை கூண்டில் அடைத்தோ பொது இடங்களில் வைத்தோ வித்தை காட்டக்கூடாது என ஏற்கனவே இருந்த விலங்குகள் பட்டியலில் காளையை சேர்த்தார் இதை தொடர்ந்து விலங்குகளுக்கான நெறிமுறைகள் கொண்ட மக்கள் அமைப்பு பீட்டா ஜல்லிக்கட்டை தடை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்போதை அகற்ற கோரியும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததோடு உடனடி தடையையும் கேட்டது ஆனால் உச்ச நீதிமன்றம் காளைகளை துன்புறுத்தாது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற தமிழக அரசு வாதங்களையும் உத்தரவாதங்களையும் ஏற்றுக்கொண்டு சில கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டை அனுமதித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் பிராணிகள் நல வாரியம் மற்றும் சில அமைப்புகள் ஜல்லிக்கட்டு நடந்த அத்தனை இடங்களிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பதிவு செய்து காளைகளுக்கு இழைக்கப்பட்ட பல கொடுமையான காட்சிகள் குறித்த நீண்ட பதிவினை செய்து வாக்குறுதிகள் எவ்வாறெல்லாம் மீறப்பட்டன என்பதை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபித்தது மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தாலும் சட்ட ரீதியான அமைப்பான பிராணிகள் நல வாரியம் காளையை விலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு ஒப்புதல் அளிக்க மறுப்பு தெரிவிக்கின்றன அந்த வாரியத்தின் ஒப்புதல் இல்லாமல் நீதிமன்றம் அரசின் கோரிக்கையை ஏற்காது என்பதை தெளிவாக்கியிருக்கிறது ஆக ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு சட்ட ரீதியாக வழிவகை செய்ததோடு அதை மீண்டும் அரங்கேற்ற அரசியல் ரீதியாக பல்வேறு முட்டுக்கட்டைகள் உருவாக்கியுள்ளது ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்ற முடிவுக்கு வருவதற்கு முன் ஜல்லிக்கட்டின் பின்னணியை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மாட்டினங்கள் இருந்தன ஆனால் தற்பொழுது முப்பத்தேழு மாட்டினங்களே உள்ளன தமிழக மாட்டினங்களான காங்கேயம் புளியகுளம் போன்ற மாட்டினங்களின் மேம்பட்ட இனப்பெருக்கத்துக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி அடிப்படையாக இருக்கிறது ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டால் இந்த மாட்டினங்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிடும் உழுவதற்கு போக்குவரத்துக்கு விவசாயத்துக்கு ஊட்டம் தரும் எருவுக்கு தேவையான சாணம் பஞ்சகாவியம் அமிர்த கரைசல் தயாரிப்பதற்கு சத்து நிறைந்த ஏட்டு பாலை பெறுவதற்கு என மனித சமூக வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உள்ளூர் மாடுகள் ஆதாரமாக திகழ்ந்து வந்துள்ளன டிராக்டர் பம்ப் செட் உள்ளிட்ட இயந்திர வேளாண்மையின் ஆதிக்கத்தால் உள்ளூர் மாட்டினங்களை வளர்ப்பது ஏற்கனவே நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய பண்பாட்டு விழாக்களும் தடை செய்யப்பட்டால் உள்ளூர் மாட்டினங்களுக்கு சாவுமணி அடிப்பதாகவே அமையும் அவற்றை சார்ந்திருக்கும் விவசாயிகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் ஜல்லிக்கட்டு என்பது காளையை கொடுமைப்படுத்தும் அல்லது காளையை வதைக்கும் விளையாட்டு அல்ல ஜல்லிக்கட்டு ஒரு மனிதர் காளையின் திமிழை பிடித்துக்கொண்டு கொண்டு இருபது டு முப்பது அடி தூரத்துக்கு அதிகபட்சமாக பத்து இருபது வினாடிகள் ஓடுவதுதான் ஜல்லிக்கட்டு அதனால் தான் ஏறு தழுவுதல் எனப்பட்டது வாய்ப்பிருந்தால் பரிசுத்தொகை கட்டப்பட்ட துண்டை கொம்பால் குத்தப்படாமல் அவிப்பதில்தான் ஜல்லிக்கட்டின் லாவகம் அடங்கியிருக்கிறது புலிகாளைகள் தான் ஜல்லிக்கட்டில் விடப்படுகின்றன வெற்றி பெறும் காளைகள் உள்ளூர் பசுக்களுடன் இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றன இந்த இரண்டு அம்சங்களுக்காக மட்டுமே அவை பயன்படுத்தப்படுகின்றன ஜல்லிக்கட்டில் இயல்பாக வெற்றி பெறுபவை மரபணு ரீதியில் வீரியமிக்க காளைகளை இதன் மூலம் உள்ளூர் மாட்டினங்களின் மரபணு வளம் பராமரிக்கப்படுகிறது வீரியமிக்க காளைகளின் கன்றுகளையே விவசாயிகள் அதிகம் விரும்புவார்கள் அந்த வகையில் ஒரு பகுதியில் உள்ள காளைகளை ஊருக்கு காட்சிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பு ஜல்லிக்கட்டு ஒரு உள்ளூர் மாட்டினத்தை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி அது உருவான நிலப்பகுதியில் அதன் இயல்புடன் இனப்பெருக்கம் செய்வதுதான் என்கிறது ஐநா சபையின் உயிர் சாசனம் உள்ளூர் கால்நடைகளை பெருக்குபவர்கள் அவற்றை பயன்படுத்துபவர்கள் ஓர் உயிரினத்தின் மரபணு வளத்தை பாதுகாக்கிறார்கள் என்பதை அங்கீகரித்து அவர்களுடைய பாரம்பரிய அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உணர வேண்டும் உள்ளூர் மாட்டினங்கள் நம் மரபார்ந்த சொத்து இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்